செலிப்ரேஷன் ஐந்து கட்ட தேர்தல் முடியக்கூடிய சமயங்களில் இந்த மாவோயிஸ்ட் துணியில் ராகுல் பேசுகிறார் என்ற விமர்சனத்தை மோடி முன்வைத்திருக்கிறார் ஒரு நாட்டின் பிரதமர் மீண்டும் பிரதமராக விரும்புகிறவர் பத்தாண்டு பதவி வகித்த ஒருவர் எந்த சொல்லையும் பொறுப்போடு பயன்படுத்தணும் இவர் பேசியதனுடைய வெறு விளைவு என்னன்னா அஸ்ஸாமினுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் வந்து எழுதுறார் ட்விட்டரில் என்னென்னா ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி கையில் இருப்பது மாவோவின் சிறிய சிவப்பு புத்தகம் அவர் வச்சிருக்கிறது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு என்ன ஆதாரம்னா அது சிகப்பாக இருக்குது யார் ஒரு நா ஒரு முதல்வர் ஒரு மாநில முதல்வர் எழுதுறார் அவர் தன் பேரை போட்டு ஃபேமிலி ஆஃப் மோடிஸ் ஃபேமிலின்னு போட்டுக்கிறார் மோடி குடும்பம் அவர் கையில் காட்டுற கான்ஸ்டியூஷனை கண்டு கூட பயப்படுது ஏன்னா சிவப்பாக இருக்குது இது மாவோவினுடைய சிறிய சிவப்பு புத்தகம் அவர் எழுதுகிறார் இதை நிருபர்கள் செக் பண்ணி எழுதிட்டாங்க இல்லை அது கான்ஸ்டியூஷனுடைய பேக்கெட் எடிஷன் அதைத்தான் அவர் கையில் வைத்திருக்கிறார் என்று அப்போ எந்த அளவுக்கு எதை சொல்லியாவது ராகுல் காந்தியை தாக்கணும் காங்கிரஸ் தாக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற அந்த துடிப்பு தான் தெரியுது என்ன சாரம் இவர் சொல்றதுக்கான சாரம் ஏழை பணக்காரர்களை பற்றி பேசுகிறார் சொத்து எப்படி ஏற்றத்தாழ்வாக போயிருக்குன்னு சொல்கிறார் இது நம்ம இந்தியாவில் பல பேர் சொல்கிறது மட்டுமில்லை இது கம்யூனிஸ்டுகள் சொல்கிறது மட்டுமில்லை சோசியலிஸ்ட்கள் சொல்கிறது மட்டுமில்லை சமூக நீதி ஆதரவாளர்கள் சொல்கிறது மட்டுமில்லை இன்றைக்கி உலக அளவில் இந்த ஆய்வுகள் இன் பற்றிய எக்கனாமிக்ஸ்னே ஒன்று இருக்குது தாமஸ் பிக்கெட்டியும் அவருடைய குழுவினரும் மிக விரிவான புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அவங்க இந்தியாவை பற்றி சொல்லும்போது ஏற்றத்தாழ்வு இதுவரை எந்த காலத்திலும் இவ்வளவு இருந்ததில்லை ராகுல் காந்தி அடிக்கடி மேற்கொள் ஒரு இடத்தை சொல்றேன் இல்லை இதுவரைக்கும் கூடியிருக்கான் அப்படி இந்த பத்தாண்டுகள் மட்டும் இல்லை இன்னும் நீங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூர்மையா படிச்சீங்கன்னா என்ன தெரியும்னா முப்பத்தி மூணு ஆண்டு கால பொருளியல் ஆகி கொள்கையை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மறந்துடாதீங்க அதாவது அவங்க எதை மறைக்கலைன்னா நியூ இந்த நியூ லிபரலிசம் தொடங்கியதுல இருந்து சொல்ல முப்பத்தி மூணுங்கிறது ரொம்ப முக்கியம் தொண்ணூத்தி ஒண்ணுலேருந்து சொல்றாங்க புதிய பொருளாதார கொள்கையிலையும் புதிய பொருளாதார கொள்கையையும் சொல்றாங்க அதுக்கு ஒரு புதிய பேர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் அறிக்கையில நியூ சங்கல்ப் எக்கனாமிக் பாலிசி அதனுடைய பேர் இது இதனுடைய கார்னர் ஸ்டோன் இதனுடைய அடிப்படையாக எது இருக்கணும்னா வேலை வாய்ப்பு இருக்கணும் முதலீட்டினுடைய அளவு ஜிடிபி அல்ல கார்னர் ஸ்டோன் கார்னர் ஸ்டோன் சுட் பி எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நான் சொல்றேன் அப்போ இந்த பத்தாண்டுகளில் இந்த விளைவுகள் எவ்வளவு மோசமாகி இருக்கிறது முதலீட்டாளர்களை அரவணைச்சா

ஐந்து பெரிய உலக சாம்பியன்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் ஐந்து பெரிய குழுமங்களை அவர் வளர்த்திருக்கிறார் எப்படி வளர்த்தார் இவர்களிடம் அரசு சொத்துக்களை விற்று குறைந்த விலைக்கு விற்று அதில் திரட்டிய நிதி அவர்கள் இன்னைக்கு உலக அளவிலான பெரும்பணக்காரர்களாக உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உருவாகின அதே நேரத்தில்தான் சிறு குறு நுண் தொழில் அதிபர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் இங்கே பிரச்சனை ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இல்லை அந்த தனி மனித வளர்ச்சியோ இல்லை குழும வளர்ச்சிக்கோ நாட்டின் வளர்ச்சிக்கோ சம்பந்தம் இல்லையா இல்லை இல்லை அந்த அது நாட்டின் வளர்ச்சியை அழித்துதான் அந்த தனிக்குழுமங்கள் வளர்ச்சி பெறும் இதை புரிஞ்சுக்கணும் ஏகபோகங்கள் வளர வேண்டுமானால் போட்டி இல்லாத ஒரு நிலையை தோற்றுவிக்கணும் சிறு குழுமங்கள் அழியணும் பெரும்பாலும் அது அழிஞ்சிருக்கு யாருமே இதை மறுக்க முடியாது டிமோனடைசேஷனாலும் அழிஞ்சிச்சு அவங்களுடைய மோனடைசேஷனால அழிஞ்சிச்சு ஜிஎஸ்டியால் அழிஞ்சிச்சு இதெல்லாம் நம்ம கற்பனையாக சொல்கிறது இல்லை குழுமங்களின் வளர்ச்சிங்கிறது வேலை வாய்ப்பின் வளர்ச்சி இல்லை வேலைவாய்ப்பு வளராது எப்போ வளரும் அவங்க கேபிட்டல் இண்டஸ்டிவ் டெக்னாலஜியை நுழைக்க நுழைக்க வேலைவாய்ப்பு சுருங்கும் லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜியை நுழைக்க நுழைக்க வேலைவாய்ப்பு பெருகும் லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜியை கைவிட்டு சென்னையில் நான் உதாரணம் சொல்கிறேன் நம்ம மதுரா கோட்ஸ் முடி இருக்குது எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துச்சு இங்கே இருக்கிற பிஎன்சி மில் மூடி இருக்குது ஒன்றும் இல்லை ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் ஃபோர்டி மட்டும் ஒப்பிட்டு பாருங்க ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸினுடைய டெக்னாலஜி எவ்வளோ அதிகம் பேருக்கு வேலை கொடுத்து அதனால் கார்னர் ஸ்டோன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி என்பது எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன இப்போ கார்னர் ஸ்டோன் எதுவாக இருக்குன்னா ஒட்டுமொத்த ஜிடிபியா இருக்கு ஐந்து பெரிய குழுமங்களை வளர்ப்பதாக இருக்கு இந்த ஏற்ற தாழ்வை மென்மேலும் பெருகிக் கொண்டே போகிறது தான் அவர் சுட்டிக்காட்டுறார் ஒரு சதவீதத்தினரிடம் நம்முடைய செல்வத்தில் நாற்பது சதவீதம் இருக்கிறது இது தெளிவான புள்ளிவரம் ராகுல் காந்தி புள்ளி புள்ளிவரம் இதை சொல்வது மோடிக்கு ஆகலை இதைத்தான் அவர் சொல்றாரு மாவோயிஸ்ட் இதுக்கு மாவோயிஸ்டே வேண்டியது இல்லை நான் ஒன்றே ஒன்று கேட்டு கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறாம் தேதி தொடங்கும் போது நிருபர்கள் கேட்டாங்க உங்களுடைய கொள்கை என்னன்னு ஜனசங்க கேட்டாங்க 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 இல்லைன்னு வாஜ்பாய் மறுத்தார் என்ன என்ன கொள்கைன்னு காந்தியன் காந்தியன் பதில் அது ஜெயபிரகாஷ் நாராயணன் கடைபிடித்த காந்தியன் சோசியலிசம் இது வாஜ்பாய் கொடுத்த பதில் அப்ப காந்தியன் சோசியலிசத்துல ஏற்றத்தாழ்வு பெறுகலாமா இதை சொன்னா இவர் மாவோயிஸ்ட் ஆயிடுவாரா வாஜ்பாய் மாவோயிஸ்டா काटन वेटी शिंग् सेलिब्रेशन